இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஒரு நேயர் தனது மகளுக்கு திருமுழுக்கு கொடுத்த போது தனது நண்பர் ஒருவரை ஞான பெற்றோராக நியமித்திருந்ததாகவும், தற்போது தனது மகள் வளர்ந்து உறுதி பூசுதல் பெற தயாராகி வருகிறாள் என்றும், இப்போது தனது மகளுக்கு வேறொரு ஞான பெற்றோரை நியமித்துக் கொள்ளலாமா அல்லது திருமுழுக்கில் இருந்த ஞான பெற்றோர் தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தின் போது ஞான பெற்றோராக இருப்பவர் பற்றி லத்தீன் கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண்கள் 892 மற்றும் 893 பேசுகின்றன. சட்ட எண் 892 என்ன சொல்லுகிறது என்றால், உறுதி பூசுதல் பெறுபவர் இயன்றவரை ஒரு ஞான பெற்றோரை கொண்டிருக்க வேண்டும். உறுதி பூசுதல் பெற்றவர் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சியாய் செயல்படுவதையும் இவ்வருள் அடையாளத்தில் ஊன்றியுள்ள கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவதையும் கவனித்துக் கொள்வது ஞான பெற்றோரின் கடமை என்று சொல்லுகிறது. ஆக உறுதி பூசுதல் பெறும்போது ஒரு ஞான பெற்றோர் அவசியம். அவர் உறுதி பூசுதல் பெற்றவரை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்துவதும் அவசியம். அதே போன்று ஞான பெற்றோரின் தகுதிகள் மற்றும் யார் ஞான பெற்றோராக இருக்கலாம் என்பதை சட்ட எண் 893 எடுத்து சொல்லுகிறது. அதன் பத்தி எண் 1, ஞான பெற்றோரின் பணியை மேற்கொள்பவர் சட்ட எண் 874 குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஞான பெற்றோரின் தகுதிகள் எவை எவை என சட்ட எண் 874 கூறுவதை நான் ஏற்கனவே எனது 50வது பதிவில் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். 893 சட்ட எண்ணின் 2வது பத்தி, திருமுழுக்கில் ஞான பெற்றோரின் பணியை மேற்கொண்டவர் உறுதி பூசுதலுக்கு ஞான பெற்றோராய் இருப்பது விரும்பத்தக்கது என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, விரும்பத்தக்கது என்று இந்த சட்ட எண் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். தேவை ஏற்பட்டால், உதாரணமாக திருமுழுக்கில் இருந்த ஞான பெற்றோர் வேறு இடத்திற்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ சென்றிருந்தால் அல்லது இறந்து போயிருந்தால் அல்லது கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிராக வாழ்க்கை நடத்தினால் அல்லது ஞான பெற்றோராக இருக்க விருப்பமில்லை என்று தெரிவித்தால், இதுபோன்ற காரணங்களுக்காக வேறு ஞான பெற்றோரை உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தின் போது நியமித்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, சில பங்குகளில் ஒருவரே பல பிள்ளைகளுக்கு ஞான பெற்றோராக இருப்பதை நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி கடமைக்காக ஞான பெற்றோரை நியமிக்காமல் ஞான பெற்றோரின் கடமைகளை பற்றிய பயிற்சி தந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஞான பெற்றோரை நியமிப்பதுதான் சால சிறந்தது. அதைத்தான் திரு அவையும் விரும்புகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.